வணக்கம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. இப்போ நம்ம செய்ய போற டிஷ் அன்னாச்சி பழச்சாறு, பைனாப்பிள் ஜூஸ். எப்படி இதில் வந்ததாம்போ ஆரோக்கியமாக செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அன்னாச்சி பழம், இதுக்கு தேவையான பொருள் அன்னாச்சி பழம். இதில் கொஞ்சம் இனிப்புக்காக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு சேர்த்தணும்னா நல்லா மேஷ் ஆகும். இனிப்பு சுவைக்கு தேன் சேர்க்க போகிறோம். ஸோ தேன், பனங்கற்கண்டு, பனவெல்லம், நாச்சுக்கறி இதெல்லாம் சேர்க்கலாம். ஸோ பேரிச்சம்பழமும் தேனும் சேர்க்கும்போது அன்னாச்சி பழ சாறோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நாம் அன்னாச்சி பழத்தை கட் பண்ண போகிறோம். அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி ஸ்கோர் செய்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் பால்லாம் எதுவும் சேர்க்காம வெறுமனை தேனும் பேரிச்சம்பழமும் சேர்க்க போகிறோம். ஸோ அன்னாச்சி பழத்துக்கான சிறப்பு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சுத்தம் அடையிறது, இந்த உடம்புல அதிகபட்சமாக வேர்வை வரவங்களுக்கு கட்டுப்படுத்துறது, இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குங்க. இப்போ உதாரணமாக பார்த்தோன்னா, அன்னாச்சி பழத்தை வந்து நம்ம பால் ஊற்றி சக்கரை போட்டு மில்க் ஷேக் பண்ணி தான் சாப்பிடுவோம். இப்போ நாம் வந்து அது இல்லாமல் எப்படி பண்ணுறோன்றது அதில் ஸ்பெஷல். இது நம்ம இதை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னாச்சி பழம். நம்ம அன்னாச்சி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி மிளகுத்தூள் உப்புலாம் போட்டு கொடுப்போம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஜூஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் விதை நீக்கி கட் பண்ணி ஊற வைக்கணுங்க. பேரிச்சம்பழம் தேன் வந்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். அன்னாச்சி பழச்சாறு வடிகட்ட போடுவோம். ஒரு சிலவங்க இதை வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். வடிகட்டாமல் குடித்தாலும் நல்லா இருக்கும். பட் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, பழங்களை வந்து சாறு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றதோட அப்படியே நின்று நாற்றத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பட் எல்லாரும் ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டு மாற்றம் எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் இப்போ ஜூஸ் ஷாப்ஸு நிறைய போயிட்டு புதுசு புதுசாக எதிர்பார்க்குறோம். அதை நம்ம அங்கே போயிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துருத்த விட நம்ம
வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே பண்ணி சாப்பிடுவோம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் வித்தியாசமான விஷயத்த நம்ம வாட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து இயற்கை உணவு, இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள், குழந்தைக்கான ஹெல்த்து எல்லாமே அன்பாக செஞ்சு கொடுத்தோம்னா அதனுடைய மதிப்பே வேறுதாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கூட நம்ம வந்து வடிகட்டிட்டோம். அதில் இப்போ தேன் சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம பெரிச்சம்பழம் ஊற வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் தேன் சேர்த்து கலக்குறோம். அன்னாச்சி பழ சாறு ரெடியாகிட்டு இப்போ நாம் இந்த சவின் பவுலில் அன்னாச்சி பழச்சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப இதுல சின்ன டெக்கரேஷன் பண்ணலாம். சுவைமிகு அன்னாச்சி பழச்சாறு தயார்.